தமிழகத்தில் ஆமினி பஸ்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சோதனை நடத்தி அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமினி பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை ஹைகோர்ட்டில் பலர் வழக்கு போட்டிருந்தனர். இந்த வழக்குகள் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமினி பஸ்களுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கை எடுப்பதில்லை, அபராதம் மட்டும் விதிக்கப்படுவதால் அதிக கட்டணம் வசூலிப்பது தொடர்கிறது என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமினி பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமினி பஸ்களில் சோதனையை தீவிரப்படுத்தி நடவடிக்கை எடுக்கும்படி போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமினி பஸ்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை 50,000 ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு, அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமினி பஸ்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அபராதம் விதிப்பால் மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட போவதில்லை. எனவே தனியார் பஸ்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என கண்காணிக்க அதிகாரிகள் அடிக்கடி சோதனை நடத்த வேண்டும். தொடர் குற்றத்தில் ஈடுபடும் பஸ்களின் உரிமத்தை அரசு தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.